ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஹங்கிரி செஃப். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புது மண்டபத்தில் இருக்கிற ஸ்ரீ விநாயகா மெட்டல்ஸ் கடையில் இருக்கிற செம்பு மற்றும் பித்தளை பாத்திரங்களுடைய கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கடை பற்றி மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப ஃபேமஸான கடை தான். ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன மாதிரி நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ரேட்டோட எவ்வளோ வெயிட்டு எல்லாமே டீட்டெயிலாக அந்த அண்ணா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கொரியர் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றதும், கொரியர் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹங்கிரி செஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன பொருட்கள்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு ஓரியோ பார்த்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக எல்லாமே பார்க்கலாம். இப்போ இவங்க இங்கே வச்சுருக்காங்க இல்லையா, இந்த பாத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பிளுக்கு தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வேளை உங்களுக்கு ஏதோ ஒரு பாத்திரம் பிடிச்சிருக்கு, நீங்கள் எங்கேயோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அனுப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க அதே மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடில் எங்கேனாலும் அவங்க வந்து கொரியர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும், அவங்க உங்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலுமே கொரியர் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பாத்திரங்கள்லையுமே நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி ஃப்ரையிங், குழம்பு செய்கிறது, ரசம் வைக்கிறது எல்லாமே செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. அது இல்லாமல் வாஷிங் பார்த்திங்கன்னா புளி லெமன் வச்சு தான் வாஷிங் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாத்திரங்கள் இல்லாமல் ரயில் அடுக்கு பாத்திரமும் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே பாத்திரத்துக்குள்ளே நிறைய பாத்திரம் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மதுரை ஸ்ரீ விநாயகா மெட்டல் பாத்திர கடை. நம்ம வந்து பித்தளை ஐட்டம் வெங்கலம் காப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம பார்க்க போகிறது வெங்கலம் பித்தளை. ஆக்சுவலாக வெங்கலம் பித்தளை என்ன டிஃப்ரெண்ட்னா, பித்தளைன்றது ஷீட்டு, அது வந்து ஷீட்டு. வெங்கலம்ன்றது உருக்கி ஊற்றுறது. பித்தளைன்றதில் வந்து டின், அதாவது ஈயம் பூசி நம்ம வந்து குக்கிங்க்கு எல்லாமே பர்பஸ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக பித்தளையில் நம்ம சமைக்க முடியாது, சாப்பிட முடியாது. வித்து டின், அதாவது ஈயம் பூசி தான் நம்ம வந்து எல்லாமே செய்யலாம். ஆனால் வெங்கலம்ன்றது வந்து டைரெக்டாக நம்ம சமைக்கலாம், சாப்பிடலாம். புளி லெமன் எல்லாமே போட்டு செய்யலாம். வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாமே சமைச்சு சாப்பிடலாம். இதுதான் பித்தளைக்கு வெங்கலத்துக்கும் உண்டான ஒரு மெயின் டிஃப்ரெண்ட். ஆ சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வெங்கலம் பித்தளை ஐட்டம்ஸ். இது வந்து கடாயிலே வந்து இப்போ வந்து இது நியூ மாடலு, மூடி போட்டு டிஷ் மாடல்ல கடை. இது வந்து பிராஸு, அதனால் உள்ளே வந்து ஈயம் பூசுது. இதில் நீங்கள் எல்லாமே குக் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 சைஸஸ் இருக்குது, 2 லிட்டர், 1.5 லிட்டர், 1 லிட்டர் சைஸஸ் இருக்குது. பிக் சைஸ் எடுக்கீங்கன்னா 2850. அதிலே வந்து நம்பர் 2 சைஸ் எடுத்தீங்கன்னா 2450. அதுக்கு அடுத்த சைஸ் வந்து 2250. இதில் மொத்தம் 3 சைஸஸ் இருக்கு இந்த கடாயில். இது வந்து பிரான்ஸ் கடாய், நல்லா வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து 1 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. ரேட்டு பார்த்தீங்கன்னா 1250, 1375, 1875, 2300 மொத்தம். 1 லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர், 3 லிட்டர். இது வந்து இதுக்கு வந்து ஈஎம் தேவையில்லை, ஏன்னா இது வந்து பிரான்ஸு நம்ம டைரெக்டாகவே யூஸ் பண்ணிக்கலாம். சீசனிங் பண்ணதுதான். இதெல்லாம் வாஷ்லாம் எப்படி நான் பண்ணுறது? புளி லெமன் தான் மெயின். புளி லெமன் ரெகுலர் வாஷ் பண்ணிங்கனாலே இதே பாலிஷ் கூட இருக்கும். அப்படியே இது 3 சைஸஸ். இதுதான் 1 லிட்டர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கும்பா. இந்த அந்த காலத்தில் இதில் தான் சாப்பிட்டாங்க, வெங்கல கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ நல்லா நிறைய பேர் கேட்குறாங்க. இதில் வந்து 3 சைஸஸ் வரும்,
ஹாஃப் லிட்டர், 750 லிட்டர், 1 லிட்டர், 3 சைஸ். இது வந்து 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 950 வரும், 1 லிட்டர் கெப்பாசிட்டி. இது 3/4 லிட்டர், 750 வரும். இது ஹாஃப் லிட்டர், 400 ml அப்ராக்சிமேட்டாக பிடிக்கும். இது 450 வரும். இது வந்து பியூர் பிரான்ஸ் வெங்கலம். இதில் நம்ம டைரெக்டாக சாப்பிடுவோம், இஎம்ஐ தேவை. இது ஒரு நியூ மாடல் தான், வெங்கல பானையிலே வந்து அதே மாதிரி இது பிரான்ஸ் தான். அதில் வந்து பருப்பு உருளின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சப்போட்டா மாடல் வந்து. இது வந்து பெர் கேஜி 750 வரும். 300 ml 3 லிட்டர் வரைக்கும் சைசஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் கேஜிக்கு தகுந்தப்பில் ரேட்டு டிஃபர் ஆகும். பெர் கேஜி 750. இது இதுவும் சேம் மெட்டல் தான், ரெண்டுமே பிரான்ஸ் தான். இது வந்து பொங்கல் பானைன்னு சொல்லுவாங்க. ரெண்டுக்குமே வந்து லேபர் டிஃபர் ஆகும். அது வந்து பெர் கேஜி 750, இது வந்து பெர் கேஜி 650 வரும். இதுவும் அதே மாதிரி தான், 300 ml 3 லிட்டர் வரையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேஜி வரும், 3/4 kg 1 kg வரைக்கும் அவைலபிள் இருக்கும். இது பெரிய சைஸ். இதில் ஒரு 2 kg ரைஸ் குக் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 kg வரும் வெயிட். இது ரேட் என்னன்னா இது வந்து பெர் கேஜி 650. அது என்ன வெயிட்டோ அதுக்கு தகுந்தாப்புல ரேட் வரும். 3 kg வரும், 3.5 kg வரும். அது அந்த வெயிட்டை பொறுத்து இப்போ நீங்கள் எது செலக்ட் பண்ணுறீங்களோ, அந்த செலக்ட் பண்ண ப்ராடக்ட் வந்து என்ன வெயிட் இருக்கோ அந்த வெயிட்டுக்கு என்ன ரேட்டோ அதை நாங்கள் சொல்லிடுவோம் உங்களுக்கு. அடுத்து பார்க்கும்போது பணியாறுக்கல் பியூர் பிரான்ஸு. சீசனிங் பண்ணது தான், நீங்கள் டைரெக்டாக போனோன்னு யூஸ் பண்ணலாம். இதில் 2 சைஸ் வரும், 5 குழி 7 குழி. 5 குழி 1450, அதில் 7 குழி பார்த்தீங்கன்னா 1850 வரும். இது வந்து 7 குழி. இது 5 குழி 1450. அடுத்து இது வந்து டிஷ்ஷு, பிரான்ஸ் டிஷ்ஷு. இது வந்து பிரான்ஸில் ஃபுட்டு சைட் டிஷ் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து பிரான்ஸ் டின்னு தேவையில்லை, இஎம் தேவையில்லை. இதில் 2 மாடல் இருக்குது. இது வந்து 1850. இது நல்லா வெயிட்டாக இருக்கும், கொஞ்சம் டிசைன் அந்த காலத்து டிசைன் மாதிரி இருக்கும் கொஞ்சம். அதில் இது கொஞ்சம் பிக் சைஸ். இது 1500 வரும். இதுவும் பிரான்ஸ் தான். 1500. ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மசால் டப்பா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்மேடில் தயார் பண்ண பொருள். இது வந்து 1.5 kg வெயிட் வரும். இதோட ப்ரைஸ் 3850 வரும். பிராஸ் தான், ஃபுல்லாக ஹேண்ட்மேடு தான், மிஷின் மேடு கிடையாது. இதுக்கு பார்த்தாலே தெரியும் உள்ளமே 250 கிராம்ஸ் ஒவ்வொன்றும் கெப்பாசிட்டி. 250 கிராம்ஸ் கெப்பாசிட்டி கொடுக்கும். டோட்டலாக 7 கப்ஸ் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3850. இது வந்து பூஜா. இதோட ப்ரைஸ் 1150. இது எதுக்குண்ணா? தண்ணி கொண்டு போறதுக்கு. இது டிஃபன் பாக்ஸ் மாதிரி. இது வந்து பித்தளை கிடையாது, ஐசிசி சீட்டுன்னு சொல்லுவாங்க. மெயினாக இந்த சீட்டில் வந்து என்னென்ன யூஸ் தயார் பண்ணுவாங்கன்னா, காஃபி ஃபில்ட்ரு, டபரா செட்டு, நம்ம கோவில் படிக்கட்டு, கொடிமரம், அந்த மெட்டீரியல் வந்து இது வந்து. இது நம்ம சாப்பிடலாம், டைரெக்டாக சாப்பிடலாம், ஈயம் தேவை கிடையாது. இது வந்து இது ஒரு ஷீட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட ப்ரைஸ் 250. அடுத்து நம்ம பார்க்கும்போது சாஸ்பன், பிராஸு, உள்ள டின் கோட்டிங்கோடு இருக்கும். இதில் மொத்தம் 3 சைஸஸ் வருது.
ஹாஃப் லிட்டர் முக்கால் லிட்டர் ஒன் லிட்டர் த்ரீ சைஸஸ் வரும். இது இது வந்து ஹாஃப் லிட்டர் பிடிக்கும். ம், எவ்வளோண்ணா? இது வந்து 1150. முக்கால் லிட்டர் எடுத்தீங்கன்னா 1450. ஒன் லிட்டர் வந்து 1750. அடுத்து பார்க்க போகிறது வெங்கல பிளேட். நல்லா வெயிட்டாக இருக்கும். இது வந்து வெங்கல வட்டின்னு சொல்லுவாங்க, வட்டி தட்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மாடல், மொத்தம் ரெண்டு மாடல் இருக்குது வெங்கல பிளேட்டில். சார், இது ஒரு மாடல். இது வந்து 1100 வரும். 1 kg 100 grams அப்ராக்சிமேட் வெயிட்டு. இது இந்த பிளாக் வந்து ரெகுலர் வாஷ் பண்ண வாஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகும். இது பூஜா பர்பஸ்க்கும் இது வந்து யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஃபுட் பிளேட்டு. இது 1.5 kg வரும் வெயிட்டு. நல்லாயிருக்கும். பியூர் பிரான்ஸ் தான். இது 1200 ஒரு பிளேட். இது வந்து டின்னர் செட்டு. இதோட பிரைஸ் 1450. மிடில் வெயிட். இது வந்து 3 பவுல் வரும், 1 ஸ்பூன் வரும், 1 டம்ளர் வரும், 1 பிளேட் வரும். 1450. இது ரொம்ப வெயிட்டாக இருக்காது, ரொம்ப வெயிட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க காண்டி தான். இது வந்து இது மிடில் வெயிட்டாக இருக்கும், பிரான்ஸ்லே மிடில் வெயிட்டு. இது வந்து ஃபுல் வெயிட்டு. இது 1.5 kg வரும். 2 பவுல் எல்லாமே வெயிட்டாக தான் இருக்கும், நல்லா வெயிட்டாக இருக்கும். 2 பவுலு, 1 ஸ்பூனு, 1 டம்ளர். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1975. இது பித்தள சூப்பு. இது பிராஸ் தான். உள்ள வந்து ஸ்பின் கோட்டிங்கோட நம்ம சாப்பாடு வச்சுக்கலாம், ஸ்டோரேஜுக்கு பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹாஃப் லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் இருக்கு, அவைலபிள் இருக்கு. ஸ்டார்டிங் சைஸ் 550. இதில் மொத்தம் 5 சைஸ். இது வந்து தூக்கு, அதிலே வந்து இது வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் சம்படம்னு சொல்லுவாங்க. இதுலேயும் ஹாஃப் லிட்டர்லேருந்து 2.5 லிட்டர் வரையும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கு. இது ஃப்ரை பேன். இது பிரான்ஸ் தான். எல்லாமே நம்ம சமைச்சிக்கலாம். இது புளி லெமன் போட்டு எல்லாமே சமைச்சிக்கலாம். இதில் வந்து 2 சைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 850 வரும், 8 இன்ச்சு. அதிலே இது கொஞ்சம் 10 இன்ச்சு. இது 1150 வரும், 10 இன்ச்சு. 10 இன்ச்சு. டென் இன்ச்சு அடுத்து பார்க்க போகிறோம். காஃபி ஃபில்டர். இதில் மொத்தம் 3 சைஸஸ் இருக்கு. இது வந்து 6 மெம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுவோம். இது 550. இது 4 மெம்பர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது 450. இது 2 மெம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். 280. 3 சைஸு டாப்ஸ். இது டவராஸ் செட்டு. இது வந்து 180 ஒரு செட்டு. பிரான்ஸ்லேயே லோட்டா, லோட்டான்னு சொல்லுவாங்க. இது வந்து பூஜா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தண்ணி குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 280. இது பவுல், வெங்கல பவுல். இது ஒரு பீஸ் 280. நல்லா டிசைனிங் டிசைனிங் போடுவோம். இது வெங்கல டம்ளர். இது 280 ஒரு பீஸ். இது 200 ஒரு பீஸு. கோயில் கோயிலுக்கு எண்ணெய் ஊற்றி கொண்டு போகலாம், இல்லை வீட்டில் ஸ்டோரேஜ் இருக்கும் யூஸ் பண்ணலாம். இது வெங்கல சொம்பு. இதில் 3 சைஸ் வரும், 350. இது வந்து 450. இதில் லெக்கோடு வரும், அது 550. மொத்தம் 3 சைஸ் இருக்கு. இது 7 மாவில. இது 1250.
நல்லா வெயிட்டாக இருக்கும், வேலை போட நல்லாயிருக்கும். இல்லை இதுக்கு அடுத்த சைஸ் பிக் சைஸ் இருக்குது, 1500 வரும். இது வந்து வானம் செட்டின்னு சொல்லுவாங்க, பிராஸு உள்ள ஏம் சொல்லுவோம், மீன் செட்டின் கூட சொல்லுவாங்க, குழம்பு வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம். இதில் வந்து 1/2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரையும் எடுக்கலாம் சார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு லிட்டர். இதுனா இது எவ்வளோ? இது எடுத்தீங்கன்னா 700 வரும். இது ரவணான்னு சொல்லிட்டு பால் காய்ச்சற செட்டிங் கூட சொல்லுவாங்க. இது நம்ம குக்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், உள்ள ஈயம் தெரியும். இதுலேயும் 1/2 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் இருக்குது. இதோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 600. கரண்டி வெங்கலை கரண்டி நல்லா வெயிட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இதில் 2 மாடல் வரும், ஃப்ளாட்டாக வரும், குழிக்கரண்டி. 2 மாடல்லையும் 3 சைஸஸ் இருக்குது, 150, 250, 350. இது பொங்கல் கரண்டின்னு சொல்லுவாங்க, எல்லாமே பிராண்ட்ஸ் தான், நல்லாயிருக்கும், உங்களுக்கு வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் எவ்வளோண்ணா ரேட்டு? இது 150, 250, 350. இது 150, 250, 350. ஓகே. இது ப்ரெஸ்ஸிங் ஒர்க் வர்றது. இதில் 3 சைசஸ் இருக்கு. மொத்தம் 4 சில்லு வரும் இதில். இதோட ப்ரைஸ் 500. அடுத்து மீடியம் சைஸ், இது 575 வரும். இது 575. இது 675 பிக் சைஸ். கொஞ்சம் சைஸ் தான் டிஃபர் ஆகும். இது பிரஸ்ஸிங் மாடல். அதுல ரோலிங் மாடல் இருக்கு. மேலே 4, இது ரோலிங். இது 450 வரும். காப்பர் ஃபானா, இது 3 லிட்டர்லேருந்து 7 லிட்டர், 8 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு சைஸ் 1100லேருந்து 3000 வரைக்கும் இருக்கும் சைஸ் வரையும். இது ஆப்பிள் மாடல்னு சொல்லிட்டு, இது வந்து சிங்கிள் கோட்டிங், வெளியே மட்டும்தான் பாலிஷு, உள்ளே பாலிஷ் இருக்காது. இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்கும், டபுள் பாலிஷோடு இருக்குது. இது 3 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் இருக்குது. ரொம்பனும் ஒரு ப்ரைஸ். இது காப்பர் செக், 1 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்குது, தண்ணி ஊற்றி. இதில் 2 சைஸ் இருக்குது, இது 675 வரும், இது 725 வரும். காப்பர் பாட்டில் வித் டிசைனோட வரும், நல்லா மூடிலாம் வந்து நல்லாயிருக்கும், லீக்கேஜ்லாம் ஆகாது. இது 450 வரும். அதில் மேட் ஃபினிஷிங் மாதிரி வரும், 550 வரும். காப்பர் டம்ளர் 100 ருபீஸ்லேருந்து இருக்குது, 100, 120, 240, மொத்தம் 3 சைஸ் இருக்கு. இது 350, நல்லா டபுள் பாலிஷோடு கொடுங்களா.
அதில் காப்பர் டேங்க் இருக்கு. 84 லிட்டர்லேருந்து 16 லிட்டர் வரைக்கும் இருக்கு காப்பர் டேங்க்கு. காப்பரில் டின்னர் செட்டும் இருக்கு. அப்புறம் பிரான்ஸில் பார்த்தோம் டின்னர் செட்டு, அதே இது காப்பர்லேயும் இருக்குது. அது இப்போ நம்ம காட்டியிருக்கிறது சாம்பிள் ஐட்டம்ஸ் தான். இது போக உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனாலே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் என்ன ஐட்டம்னாலும். இந்தியாவுக்குள்ளனா கொரியர் சார்ஜ் வந்து வித்தின் தமிழ்நாடு 30 ருபீஸ் பெர் கேஜி கொரியரு. அவுட் சைட் ஆஃப் தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா வந்து 40 ருபீஸ் வாங்குவோம். யூஎஸ்ஏக்கு வந்து கேஜி வைஸாக எத்தனை கேஜியோ அதுக்கு தகுந்தாப்பில் எல்லாமே ப்ராப்பராக போகிறோம். நாங்கள் கொரியர் பண்ண உடனே அன்றைக்கி ஈவினிங்கே வந்து ட்ராக்கிங் ஸ்லிப்பு உங்களுக்கு அனுப்பிடுவோம். நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணிக்கலாம், உங்கள் பொருள் எங்கே எந்த இடத்துல வந்துகிட்ருக்குன்னு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். சேஃப்டியாக வந்துடும். சப்போஸ் ஏதாவது ஒரு பொருள் டேமேஜ் அப்படின்னா நாங்கள் எங்களோட அட்ரஸ்க்கு நீங்கள் ரிட்டன் அனுப்பிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு பொருளோ பணமோ அனுப்பிடுவோம். 90% வராது. மேபி அப்படி ஒரு இது ஏதாவது உடஞ்சி வந்தால் நாங்கள் அதை மாற்றிக்குவோம். இந்த மாதிரி குக்வேர் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லாமல் சாமி சிலைகள், குத்து விளக்கு, விளக்கு அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்காங்க. இந்த பாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. எல்லாமே நல்லா ரேப் பண்ணி நீட்டாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கொரியர் வந்து அனுப்பி விடுவாங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.